ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். இன்னைக்கு நம்ம வந்து குல்லிங் பேப்பரில் வந்துட்டு ஒரு அழகான ஒரு மவுஸ் எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து மவுஸுக்கு வந்துட்டு 10 பேப்பர்ஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ வந்து குயிலிங் பேப்பர் இப்போ வந்து 5 mm ஸ்டிப்ஸ் இது. ஸோ ஒவ்வொன்றுமா நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணி நம்ம ரெடி பண்ண பிறகு இதை வந்துட்டு நம்ம வந்து ரோல் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க். இந்த குயிலிங் பேப்பர் ஒர்க்கை பொறுத்தளவில் வந்து பேப்பர்லேயே நம்ம வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வர்றோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய டால் பண்ணுவோம், இல்லை வந்துட்டு வால் ஃப்ரேம் பண்ணுறது மாதிரியாச்சு அதை ஒர்க் பண்ணுவோம். இது மாதிரி ஏகப்பட்ட ஏராளமான ஒர்க் இதில் பண்ணலாம். ஃப்ளவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேஸ்கெட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 10 பேப்பர்ஸ் ஸ்டிக் பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து இம்ப்ரெஸ் கொடுக்குறோம் பாருங்கள், ரெண்டு தம்பு வச்சுட்டு. ஸோ இப்போ வந்து நவ் ஐ ட்ரை டு கெட் அச்சீவ் த ஷேப்ஸ் பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எழும்பி வர்றது போல் நீங்கள் பண்ணணும். நான் இப்போ கம் போடுறேன் பார்த்தீங்களா. இந்த கம் போடுறது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் நல்ல ஒரு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் இருக்கும். ரொம்ப வாட்டர் படும்போது ஃபேட் ஆகாது பார்த்தீங்களா. இது மாதிரி நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இனி அட் த பேக் வந்து இதே போல் 10 பேப்பர்ஸ் நம்ம வந்துட்டு அகெயின் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள். இதையும் வந்து ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து ஒரு கோன் ஷேப் போல் நம்ம வந்துட்டு இதை க்ரியேட் பண்ணுறோம். கோன் ஷேப் போல் க்ரியேட் பண்ணி இதுலேயுமே அதை சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த கம் அப்ளை பண்ணும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். கையில் கொஞ்சம் கூட டஸ்ட் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான அந்த ஃபினிஷிங் வராது. ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, அந்த ஃபினிஷிங் சின்ன குழந்தைங்களுக்கு அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாம் பட்டுப்பட்டு அந்த கலரே வந்து இப்போ ப்ரௌன் கலர்னால உங்களுக்கு தெரியாது. இப்போ வேறு எல்லோ கலர் வேறு கலர்ஸுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒயிட் கலரில் எல்லாம் அந்த மாதிரி டஸ்ட் இருக்கும்போது ரொம்ப அசிங்கமாக தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே கம் போட்டு நம்ம வந்து இப்போ முடிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இதை வந்து அடுத்தது நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து டெய்ல் பண்ண போகிறோம். நம்ம வீதி கூடுதலாக இருந்துட்டு அப்போ கம்மி பண்ணிகிட்டே வரோம் பாருங்கள். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு ரீஃபில்ல நம்ம வந்துட்டு சுற்றி விடுறோம். அந்த டைல் வந்து அதை வளைஞ்சு வர்றது மாதிரி ரீஃபில் எடுத்துக்கலாம், பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து இப்போ டைல் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இயர்ஸ், ஐஸ், ஹாஃப் பேப்பர் வேண்டாம், நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கால்வாசி பேப்பர் போதும். ஸோ நோஸ் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இனி வந்து ஜாயின் பண்ணுறோம் அந்த பாடி ஷேப். இப்போ இயர்ஸை நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு அப்படி ஸ்டேபிளாக அப்படி நிற்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எப்போவுமே நான் அதான் சொல்லிட்டு வர்றேன், எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நாட் ஓன்லி இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், இது மட்டும் கிடையாது, குக்கிங் ஆகட்டும், ஒரு மியூசிக்கை லிசன் பண்ணுறதாகட்டும், ஒரு டான்ஸ் பார்க்குறதாகட்டும், எதுவே கொஞ்சம் லிசன் பண்ணணும். அது வந்து முக்கியம். ஸோ எதுக்கும் கொஞ்சம் மெனக்கெடணும் இல்லையா. இந்த ஒர்க்குக்கும் அவ்வளோ மெனக்கெட்டு நம்ம பண்ணும்போது தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு வரும். டைம் எடுத்து நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஐஸ் ஸ்டிக் பண்ணிட்டோம். இனி நோஸ் ஃப்ரெண்டில் நம்ம வந்து வைக்கிறோம். நோஸ் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றுமா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் பாருங்கள். இனி வந்துட்டு டெயில் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அதோடைய மீசை பார்த்தீங்களா எவ்வளோவுக்கு, இன்னும் இதை விட இன்னும் ஷார்ப்பாக கூட கட் பண்ணி பண்ணலாம்.
இது மாதிரி நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பக்கத்துலேயும் வந்து ஒரு 3 பேப்பர்ஸ் நீங்கள் வைக்கலாம். என்னை பொறுத்தளவில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுகளெல்லாம் இதை பண்ணிவிட்டு அதே போல் வந்துட்டு நிறைய பேர் ரிவ்யூ கொடுப்பாங்க, இது வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய வீடியோவில் அவ்வளோ நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுகளும் இந்த மாதிரி ஒர்க்குகள் எல்லாம் பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து ஒரு அவ்வளோத்துக்கு தூரம் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, நம்ம வந்து விதவிதமாக நிறைய கலர்ஸில் பண்ணி வச்சுருக்குறோம். ஒயிட் கலர், ஆஷ் கலர், ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌனில் போட்டிருக்கோம். இது மாதிரி நீங்கள் வந்து நிறைய கலர்ஸில் போட்டு நீங்கள் அவ்வளோக்கு ஒரு டெக்கரேட்டிவாக, இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கெல்லாம் ரொம்ப வந்துட்டு யூஸ் ஆகும். இந்த மாதிரி பிஎட் படிக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி கமிஷன் டைமில் கிராஃப்ட் ஒர்க் நிறைய வைக்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் இதை மாதிரி பார்த்து இப்போமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இது மாதிரி நான் வந்துட்டு ஒரு குரூப்பாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது மாதிரி நீங்களும் வந்து செய்து நல்ல ஒரு இயற்கையான பிளேஸ் போல் நம்ம வந்துட்டு ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம், வச்சு நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குயிலிங் பேப்பரில் எவ்வளோ அழகாக ஒரு அருமையான மவுஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கூட்டமாட்டு போயிட்டுருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்களுடைய டைம்களை நல்லபடியாக யூட்டிலைஸ்ட் பண்ணுங்கள். அதுபோல் சின்ன குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குகள் எல்லாம் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஏதாச்சும் பர்த்டே செலிப்ரேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு இதை கிஃப்ட் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல ஒகேஷன்ஸுகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க உங்களுடைய ஹேண்ட்மேடாலே. நம்ம வந்து காசு கொடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம், பட்டு நம்மளாவே கையாலேயே நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஹேண்ட் ஒர்க்காலே பண்ணும்போது அதுக்கு வந்துட்டு விலை மதிப்பு இல்லை. ஸோ அவ்வளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்களும் நிறைய செஞ்சு சின்னவங்க முதல் பெரியவங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய டைமை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணி இதில் வந்துட்டு உங்களுக்கு முக்கியமாக மனசுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணியிருப்போம், நிறைய டென்ஷனில் வருவோம். ஸோ அதுபோல் வந்துட்டு சும்மா இருக்கும்போது சின்ன குழந்தைங்க செல்ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிவி பார்த்துட்டே இருப்பீங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கண் எல்லாமே சீக்கிரமாக அந்த ஐஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா மனசும் ஒருநிலைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்த பொருட்களை உங்கள் வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம். ஸோ அதை நீட்டாக வைக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம டைமை வந்து நல்ல அழகாக யூட்டிலைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மவுஸ் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் என்ஜாயிங் திஸ் வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.